ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா. நேற்று வரைக்கும் நான்கு பாசுரங்கள் அடைக்கல பத்தில் பார்த்தோம். முதல்ல ஆக்கிஞ்சன்யம், அனன்யகதித்துவம், பிரபத்திக்கு யார் யார் அதிகாரிகள், பிரபத்தி கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்ட்டு சுவாமி தேசிகன் நாலு பாசுரத்தில் நமக்கு ரத்னமாக சாய்ச்சிருக்கார். அடுத்த பாசுரத்தில் பிரபத்தியின் ஐந்து அங்கங்கள் அதை சாய்க்கிறார். இப்போ பாசுரத்தை பார்ப்போம். உகக்கும் அவயுகந்து உகவாதனைத்து மொழிந்து உறவுகுடம் மிக துணிவு பெற உணர்ந்து வியன் காவலென வரித்து சகத்துள்ளொரு புகழில்லா தவமறியன் மதில் காட்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே. நல்லடைக்கலமாய் அடைந்தேனேன்ட்டு பாசுரம் முடியறது. யாரை அடைந்தார்னா நாதனை அடைந்தேர். எந்த நாதனை? கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேன்னு சாதிச்சார். மதில் கட்சி நகர்கருணைநாதனை நல்லடைக்கலமாய் அடைந்த வரத பிரபோவை நான் நல்லடைக்கலமாய் அடைந்தேனே அப்படின்னு சாய்கிறார். அதாவது இந்த பிரபத்தியின் அங்கம், ஐந்து விதமான அங்கங்கள் ஒரு பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு இருக்குங்க. இது என்னென்ன அங்கம்னு சுவாமி இங்கே ரொம்ப அற்புதமாக சாதிக்கிறார் நமக்கு. முதல் அங்கமானது ஆணுகூல்ய சங்கல்பம் அப்படின்னு சாதிச்சார். ஆணுகூல்ய சங்கல்பம் அப்படின்னா நம்ம பெருமாளுக்கு எப்பயுமே அனுகுணமாகவும் ஆணுகூல்யமாகவுமே இருத்தல், பெருமாளுக்கு உகந்த கைங்கரியங்களை பண்ணுதல். அதாவது உன் அருளுக்கு இனிதான நிலை உகந்தேன். அங்கே சாதிச்சார் முதல் வரியில் உகக்கும் அவை உகந்து. உன் திருவுள்ளத்துக்கு எது உகக்குமோ அவையே அடியேனு முகந்து அதையே பின்பற்றுறேன். அதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம். பெருமாளுக்கு எப்போ ஒரு அவருடைய பகவன் நிகிரகம், நிகிரகம்னா பெருமாளுக்கு ஒரு கோபம் வரும். எப்போம்னா சாஸ்திரத்தை மீறி வேதத்தை மீறி பெருமாள் நியமித்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணாமல் போனாக்கா பெருமாளுக்கு கோபம் வரும். அது எப்போன்னு கேட்டாக்கா சாஸ்திரம் வந்து சந்தியாவதனம் பண்ணு, தர்ப்பணாதிகள் பண்ணு, வேதத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கொடுக்கறது, யஜ்யாகங்கள் எங்கே நடக்கிறதோ அங்கே கோட்டியில் அன்வயி அப்படின்னு நம்ம சொல்கிறது. இது பெருமாள் நியமித்த கைங்கரியாதிகள். இதில் நம்ம அன்வயிக்கும் போது ஒரு சந்தியாவதனம் பண்ணி பகவான் காரிதவான்னு சொல்லி முடிக்கிறோம். உன் பிரீதிக்காக அடியேன் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு கர்மாவை பண்ணுறோம். அப்போது பெருமாளுடைய திருவுள்ளமானது பூரிப்படைகிறது. இதுதான் பெருமாளுக்கு நாம் பண்ணக்கூடிய ஆணுகூல்ய சங்கல்பம். விபீஷணன் ராவணிடத்தில் சொல்கிறான், அப்பா இவன் ஹனுமன் ராம தூதனாக வந்திருக்கான், நீ வந்து தூதனை தண்டிக்கிறோன்னு சொல்கிற, ஆனால் அவர் தூதனை தண்டிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கிடையாது, இது க்ஷத்ரிய தர்மமும் இல்லை, நீ அரக்கர் குலத்திலே பிறந்தாலும் தர்மம் எல்லாருக்கும் ஒன்று தான்ப்பா, அண்ணா இது தப்பு, அனுமனை நீ தண்டிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுமாரை காப்பாற்றுற. அதாவது பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வந்த பரம பக்தனை தன் தமையன் பெரிய ராஜா ராட்சசனாக இருந்தாலும் அவன்கிட்டேருந்து இந்த பெரிய பக்தியை காப்பாற்றி கொடுத்தானே விபீஷண ஆழ்வான், இதுவே ஒரு பாகவதனுக்கு பண்ண கைங்கரியம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு பாகவதன், பெருமாளும் பிராட்டியும் சேர்த்து வைக்கிறோன்னு ஒரு கைங்கரியத்தை ஆரம்பிச்சிருக்கிற பாகவதன், அப்பேற்பட்ட பரம பாகவதரான அனுமனை இந்த கொடிய ராவணிடத்திலேருந்து அவனுடைய அவனுக்கு தண்டனை கொடுக்காம இந்த பெரு காப்பாற்றினார் இல்லையா விபீஷண ஆழ்வான், இதுதான் பெருமாளுக்கு இந்த விபீஷண ஆழ்வான் பண்ண ஆணுகூல்ய சங்கல்பம். இப்படி ஒவ்வொருத்தரும் பெருமாளுக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும். அவன் திருவள்ளபத்திர கைங்கிரத்தையே நாம் செய்ய வேண்டும். எந்த கைங்கிரமாயினும் பெருமாள் எழுத்துவான். என் கோயில் கடை புகைன்னு சொன்னான். சீத்து பல்வழிகால் குடிகுடி வழிவந்தாட்சி கோயிலை பெருக்கிறது கூட பெரிய கைங்கரியம். இப்படி அவன் திருவுள்ள முகக்கும் ஒரு கைங்கிரத்தை நாம் பண்ணும்போது அவன்கிட்ட நம்ம போகிறோம், அவன்கிட்ட நம்ம போகிறோம். இவன் ஒரு பாகவதனுக்கு பண்ண கைங்கரியமானது எப்படி விபீஷண ஆழ்வான், இந்த ஹனுமனுக்கு பண்ண கங்கீரமானது பெருமாள்கிட்ட அவனை கூட்டுன்னு போச்சு. பெருமாளை நோக்கி விபீஷணாழ்வான் வந்து பெரிய லங்காதிபதியானான்.
இதுதான் ஆணுகூல்ய சங்கல்பம். அடுத்தது ரெண்டாவது அங்கத்தை சாய்கிறார் சுவாமி தேசிகன், உகவாது அனைத்து மொழிந்து, எதை எதை செய்யக்கூடாதோ அதை எதை செய்ய மாட்டேன். இதுக்கு பெயர் பிராதிகூல்ய வர்ஜனம். முதல்ல நமக்கு சம்சார பந்தமே பெருமாள் கிட்ட போகிறதுக்கு ஒரு பெரிய நிர்பந்தமாக இருக்குது இந்த சாகரத்தில். அதாவது சம்சார பந்தம்னா உடனே தன்னுடைய மனைவியை மக்களையும் விட்டுட்டு வரணும்னு அவசியம் இல்லை. நம்மள் அவா பேரில் வகை அதிகமான பிரீதி, அந்த பிரீதியை கொஞ்சம் கொஞ்சம் நாளுக்கு நாள் குறைச்சுட்டே வரணும். குறைச்சின்னு வர வர இந்த மனசானது பெருமாள் திருவடியை நோக்கி போகும். இதுதான் பிராதிகூல்ய வர்ஜனம். அதாவது சம்சார பந்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே வந்தாதான் பகவத்பக்தி நிறைய ஏற்படும். பகவத்பக்தி ஏற்பட்டால் பகவத் கைங்கரியம் கிடைக்கும். பகவத் கைங்கரியம் ஆச்சுன்னா அதன் மூலமாக அதன் அனுகிரக விசேஷத்தின ஆச்சாரிய கைங்கரியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாகவத கைங்கரியம் கிடைக்கும். இப்படி வழி வழியாக ஒரு கைங்கரியமே நமக்கு கிடைக்கும் போது இந்த சம்சார பந்தமானது அவன் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணாது இருக்கிறதுக்கு ஒரு ஹேத்து பண்ணுறது, அந்த ஹேத்து அவன் தள்ளி வைக்கிறது தான் பிராதிகூல்ய வர்ஜனம். அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டு இருக்கோம், மாறி மாறி பலவீரப்பம் பிறந்து அடியடைந்து உள்ளம் தேறின்னு சொல்கிறார். நெடுங்காலம் பிழை செய்த நிலை கழிந்தேன், உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு எண்ணமே இல்லை எனக்கு, அந்த பிழையிலேருந்து பிழை பண்ணிட்டுலேயே என்னை நீ காப்பாற்றணும்னு நினச்சிட்டு பெருமாள்கிட்ட இவ கைங்கரியத்துக்கு உண்டான பிராதிகூல்யங்கள் எல்லாம் தள்ளி வைக்கிறதான் வர்ஜனம்னு பேர். அது வேண்டாம் எனக்கு, இந்த சம்சார பந்தத்திலே கொஞ்சம் பிரீத்தியை நான் குறைச்சிக்கிறேன், பெருமாளை நோக்கி பயணப்படுறேன்னு நினச்சிக்கிறது தான் பிராதிகூல்ய வர்ஜனம். இதில் இன்னொன்று, இந்த பாகவதால் இருக்காளே அவள்கிட்ட அபச்சாரப்படாமல் இருந்தாலும் இதுவும் பிராதிகூல்ய வர்ஜனம். இந்த அபச்சாரப்பட்டுட்டா அது பிராதிகூல்ய பிராதிகூல்ய நமக்களுடைய பெருமாளுக்கு ஆணுக்குள்ள சங்கல்பத்துக்கு ஆப்போசிட் ஆகிடும். அது அது ஒருத்தர் கூரத்தாழ்வானுக்கு திருக்கண்கள் சோழராஜாவால் பிடுங்கப்பட்டது, சீபாஷிகார திருப்பி சோழராஜா கிருமிகண்ட சோழன் ஆண்ட பிறகு கூரத்தாழ்வான பார்க்குறார். அப்போ ஆழ்வான், இப்படி பரம பாகவதராயும் ஆச்சாரிய பக்தி உள்ளவராயும் வரத பிரபு மேலே பரம பக்தி உள்ளவராக இருக்கிற உமக்கு எப்படி சுவாமி இந்த திருக்கண்கள் பறிபோனதுன்னு கேட்குறார் பாஷிகாரர். அதுக்கு கூரத்தாழ்வான் ஆச்சாரியனுக்கு திருப்பி பதில் சாதிக்கிற உத்தரம் சாதிக்கிறார், அடியேன் யாதேனும் ஒரு நாள் யாரேனும் ஒரு வைஷ்ணவருடைய நெற்றியில் உள்ள திருமண் கோடுகள் கோணலாக இருந்திருக்கும் என்று என் மனசு நினைந்திருக்கும், அதன் அந்த பாகவத அவசாரமே எனக்கு கண்கள் போச்சு அப்படின்னார். அப்போன்னா இந்த பாகவத அவசாரத்தினுடைய டென்சிட்டி நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அந்த டீப்னஸ் தெரிஞ்சுக்கணும். இந்த சுவாமிக்கு வேஷ்டி பஞ்சகச்ச கட்டியா சரியாக கட்டிக்க தெரியல, அந்த சுவாமி திருமண் கோணலாயிட்டுன்னு இருக்கார், இப்படியெல்லாம் ஒருத்தரை பற்றி நம்ம வந்து அவளுக்கு கிட்டக்கிற ஒரு மிஸ்டேக்கை நம்ம பேசும்போது இது வந்து அபச்சார கோட்டிகளை கொண்டு இந்த ஜீவனை சேர்க்கறது. அதனாலே இப்படி கூரத்தாழ்வான் போன்ற பகுதிகளுக்கே ஒரு அபச்சாரம் ஏற்பட்டு அவளுக்கு திருக்கங்கள் பறிபோகக்கூடிய நிலை ஏற்பட்டதுன்னா நம்மளை மாதிரி ஜீவாத்மாக்கள் இந்த 2019 நம்ம இருக்கோம், நம்ம நிச்சய நித்தியம் எவ்வளோ அபச்சாரப்படுறோம் பகவதால்கிட்ட நம்ம பார்க்கணும். இதுதான், இதெல்லாம் செய்யாமல் இருந்தாலே இதெல்லாம் பிராதிகூல்யங்கள், நம்ம பெருமாள் கிட்ட போகிறது இதெல்லாம் பிராதிகூல்யங்கள், இதெல்லாம் ஒழிச்சு கட்டிட்டாலே பெருமாள் நம்ம அனுகூல்யமாக பெருமாள்கிட்ட போய் சேர்ந்துருவோம். அதனாலே சுவாமி சாதித்தது முதல்ல அனுகூல்ய சங்கல்பம், அதாவது உன் அருளுக்கு இனிதான் நிலை உகந்தேன்னு சாதித்தார். அடுத்தது பிராதிகூல்ய வர்ஜனம், நெடுங்காலம் பிழை செய்து நிலைகடிந்தேன்னு சொல்லிட்டு உகவாது அனைத்தும் ஒழிந்து அப்படின்னு இந்த பிராதிகூல்ய வர்ஜனத்தை தள்ளி வைச்சார். அடுத்ததாவது மூணாவதாக சொன்னது என்னன்னு கேட்டாக்கா மகாவிஸ்வாசம்னு சாய்ச்சார். மகாவிஸ்வாசம் அப்படின்னா நம்ம பெருமாளுடைய திருவடியிலே சரணாகதி பண்ணிட்டோம் ஆச்சாரிய முக்கேன, இந்த ஜீவனை பெருமாள் எப்படி காப்பாற்றுவான், இதெல்லாம் உண்மையா சுவாமி, என் ஆச்சாரியன் சொன்னார், எங்கள் தாத்தா சொன்னார், ஏய் ஆண்டவன் சுவாமிகிட்ட போ, ஸ்ரீமத் ஐஷிங்கிட்ட போடா, வா சரணாகதி பண்ணி வைப்பா, பரநியாசம் பண்ணி வைப்பா அப்படின்னு சொல்லுவா. அவள் போய் நிற்பான், இந்து இவாள் ஆச்சாரியர்கள் என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது, இருந்தாலும் பெருமாள் அந்த ஆச்சாரியன் சொன்ன வாக்குக்காக இந்த ஜீவனையும் தன் திருவடிகளே அந்திம தசையிலே வந்து பெருமாள் கொண்டு சேர்த்துக்கிறான் அந்த இடத்துல. அப்படி பெருமாள் இவாளை கொண்டு போய் சேர்க்கும் போது இவாளுக்கு ஒரு வந்து இவா பெருமாள் நம்ம காப்பாற்றுவானான்னு ஒரு விஸ்வாசம் இல்லாத தன்மை ஏற்படுறது.
பெருமாள் நம்மளை நிச்சயம் ரட்சிப்பான் என்ற இந்த விசுவாசம் இருக்கு, அதுக்கு பெயர் தான் மகாவிஸ்வாசம். அதாவது உன் சரணே சரண் என்னும் துணிவு பூண்டுன்னு சாச்சார் சுவாமி. அதாவது நீ தான் எனக்கு சரண் கிடைக்கணும், நீ என்னை காப்பாற்றுவப்பா, நீ தான் என்னை காப்பாற்றுவ, என்னை இந்த ஜீவாத்மாவை அழியாத வானில் வைக்கிறதுக்கும் நீ தான் அனுகிரகம் பண்ணணும், நீ எப்படியும் எனக்கு அனுகிரகம் பண்ணுவேன்ட்டு பெருமாள்கிட்ட, எப்பயும் பெருமாள் என்னை காப்பாற்றுவான்னு பெரிய நம்பிக்கையோடு இந்த தேகம் அழியும் வரைக்கும் எந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் காத்துருக்கானோ அதற்கு பெயர் மகாவிஸ்வாசம். அதாவது நம்மாழ்வார் சாதிச்சேர், மக வைகுந்தம் காண்பதற்கு என் மனம் ஏகமென்னும் இராப்பகலின்றியே. இந்த வைகுந்தத்தை போய் நான் சேவிச்சு உன் திருவடிகளுக்கு கைங்கரியம் பண்ணதுக்கு என் ஆச்சார கோட்டியிலே அடியேனும் கூட இருந்து உனக்கு கைங்கரியம் எப்போ பண்ண போகிறேன், அழியாத வானில் என்னை எப்போ கொண்டு வைக்க போகிறப்பா, மாக வைகுந்தம்னு சாதிச்ச வைகுந்தம்னு சாதிக்கலை, மாக வைகுந்தம்னு சாதிச்சார் ஆழ்வார். எப்போ நான் காணப்போகிறேன்ட்டு ஒருத்தன் இந்த பெருமாள் என்னை ரட்சிப்பான், அவன் திருவடிகளுக்கு என்னை கைங்கரியம் பண்ண கூட்டுன்னு போவான்னு ஒருத்தன் எப்படி விசுவாசத்தோடு இருக்கானோ அதற்கு பெயர் மகாவிஸ்வாசம்னு செய்து வந்து மூணாவது அங்கமாக சுவாமி தேசிகன் இங்கே சாதிக்கிறார். அதாவது துணிவு பெற உணர்ந்து இவன் ஜன்னை காப்பான் என்ற துணிவு, இவன் ஜன்னை நிச்சயம் காப்பான் என்ற துணிவு, இவன் ஜன்னையும் கைவிடாமல் நிச்சயம் காப்பான் என்ற துணிவு, இவன் ஜன்னை ஒரு கால நிச்சயம் கைவிடாமல் காப்பான் என்ற மனசு துணிவு இருக்கு, அந்த துணிவுக்கு பெயர்தான் மகாவிஸ்வாசம்னு இங்கே சாதிக்கிறா பெரியவா அந்த இடத்துல. அடுத்தது இந்த ஆத்மாவை ரட்சிக்கணும். இது எப்படி ரட்சிக்க முடியும் அப்படின்னாக்கா, இதுக்கு ஒரு வஸ்துவை இந்த ஆத்மா என்ற வஸ்துக்கு ஒருத்தரை ரட்சகனாக நாம் வரிக்க வேண்டும், அதற்கு பெயர் தான் கோப்திருப்திர வரணம்னு பேர். ஒரு சமயம் அடுத்த பதவியில் கண்டினியூ பண்ணுறாடியன் தாசன். இப்போ நம்ம அஞ்சாவது பாசனம் பார்த்துட்டுருக்கோம், நாலாவது பிரபத்தியின் அங்கமான கோப்திருப்திர வரணம். இந்த கோப்திருப்த வரணம்னு சொல்கிறாளே இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த ஜீவாத்மாவை ரட்சிப்பதற்கு பெருமாளை ரட்சகனாக வரித்தல். ஏன்னா இந்த ஆத்மா பெருமாளுடையது, அவங்ககிட்ட திருப்பி சேர்க்கணும், நம்மளே எடுத்துன்னு போயிடக்கூடாது, இதை எடுத்துன்னு நம்மளால் போக முடியாது. சொன்னார் எனக்கு யான் உரியேன் என்னும் அப்படின்னு சாச்சிய சுவாமி தேசிகன். இது எனக்கு உரியது இல்லை, உன்னுடைய வஸ்து, அதனால் இந்த ஆத்மாவை பெருமாள்கிட்ட நாம் சமர்ப்பிக்கணும். எப்படி சமர்ப்பிக்க முடியும்னா, இது ஒரு காபந்து பண்ணணுமே, இதுக்கு ஒரு கட்டு காவல் போடணும் இல்லையா, இந்த கட்டு காவலுக்கு யார் ரட்சகன் அப்படின்னு கேட்டாக்கா பெருமாள் தான் ரட்சகனாக இருக்கான் இந்த ஆத்மாவுக்கு. எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, பெருமாளை இந்த ஆத்மாவுக்கு ரட்சகனாக வரிக்க வேண்டும். அதாவது என்ன, ராகவம் சரணங்கதகான்னு வந்து காலில் விழுந்தான் விபீஷன் ஆழ்வான். ராவணம் நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு பெருமாள்கிட்ட கேட்குறது தான் ராகவம் சரணங்கதகா அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்தில் பெரிவாக கையாள்றா. அதாவது இந்த உபாயஸ்தானத்தில் அமர்ந்து பெருமாள் எனக்கு பலன் கொடுக்க வேண்டும், இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு உனக்கு ஒருவனுக்கே பரமசக்தி உள்ளது, எப்படி ரட்சணா வரிக்கிறதுன்னு ஒரு கேள்வி எழுது இந்த இடத்துல. நம்ம பாட்டில் ஒரு பெரிய மாணிக்க கட்டியோ இல்லை அடியினிடத்தில் ஒரு கோடி ரூபாயோ கையில் நான் பணம் வச்சுட்டுருக்கேன், ஒரு 15 தினங்கள் திவ்யதேச யாத்திரை போகணுன்னு எண்ணம், பேங்க்கில் போட முடியல, அதனாலே நான் ஒரு இந்த பணத்தை இல்லை அந்த ரத்தனத்தை ஒரு மூட்டையாக கட்டி பக்கத்தாத்து மாமா கிட்ட கொண்டு கொடுத்து அடியேன், 15 தினங்கள் நான் வெளியூர் போகிறேன், இந்த வஸ்துவை தேவர் காப்பாற்ற வேண்டும், நான் திரும்பி வந்த பிறகு எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த சுவாமிகிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறோம். இந்த ஒப்படைக்கிறார் இல்லையா, இந்த வைரக்கட்டிக்கோ ரத்தனக்கல்லுக்கோ இல்லை இந்த 1 கோடி இப்போ பணத்துக்கோ அந்த நம்ம தாத்து பகத்தாத்து இருக்கிற சுவாமியை வந்து ரட்சகனாக காப்பாள தான் வரிக்கிறமே, இதுக்கு பெயர் தான் கோப்திருத்திர வரணம்னு சாச்சா சுவாமி தேசிகன். அதாவது நம்மகிட்ட இருக்கிற வஸ்துக்கு ஒரு காப்பாளரை நியமிக்கிறோம், அது அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவுக்கு, இது வந்து ஜீவாத்மாவுக்கு அழிவு கிடையாது, பெருமாள் தான் ரட்சிக்க போகிறான், இவன் பெருமாள் தான் ரட்சிப்பான் என்று நமக்கு சில பேர் சந்தேகம் இருக்குது, ரட்சிப்பானோ மாட்டானோ என்ற சந்தேகம் இருக்குது, அந்த சந்தேகத்தை மகாவிஸ்வாசத்தில் தீர்த்துண்டோம், தீர்த்த பிறகு இந்த ஆத்மாவை பெருமாள்கிட்ட நான் ஒப்படைச்சாகணும். அப்போ ஒப்படைக்கும்போது பெருமாள்கிட்டே இந்த ஆத்மாவுக்கு பிரார்த்தனை பண்ணி
இதுக்கு உம்மையே காப்பாளராக நியமிக்கிறேன், உம்மையே ரட்சகனாக வருகிறேன், நீரே இதை காப்பாற்ற வேண்டும் சொன்னதால ராகவம் சரணங்கதகான் எப்படி விபீஷன் ஆழ்வான், உன்னுடைய சரணத்துக்கே நான் வந்து விழுந்தேன் சுவாமி, என்னை நீர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, இதற்கு பெயர்தான் கோத்ருத்ர வரணம். முதல்ல சொன்னது ஆனுகூல்ய சங்கல்பம், ரெண்டாவது சாதித்தது பிராதிகூல்ய வர்ஜனம், மூணாவது சாதித்தது மகாவிஸ்வாசம். அதாவது இந்த மகாவிஸ்வாசமானது உறவுகுணம் மிக துணிவு பெற உணர்ந்து அப்படின்ற பதத்தில் வந்தது. நாலாவதாக சாதிக்கப்பட்ட கோத்ருத்த வரணம் இருக்கே, அது என்னன்னா வியன் காவல் என வரித்து பெருமாளை இந்த ஜீவனை காப்பாற்றுவதற்கு இரட்சகனாக வரித்தலே கோத்ருத்த வரணம்னு சாதித்தார். அடுத்தது கார்பண்யம் அப்படியே அந்த விஷயத்தை சாதிக்கிறார் சுவாமி, அஞ்சாவது அங்கமாக சாதிக்கிறார். இந்த கார்பண்யமானது எப்படி நிரூபணம் பண்ணுறதுன்னா சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தை சாதிக்கிறார். கார்பண்யம் என்பதுக்கு அர்த்தமானது ஆகிஞ்சன்யத்தின் அனுசந்தானம். இப்போது ஆகிஞ்சன்யம்னா என்னன்னு முதல் பாசுரத்தை அர்த்தத்துக்கு போகணும். முதல் பாசுரத்துக்கு என்ன ஆகிஞ்சன்யம்னா என்னன்னா அடியனுக்கு ஒன்றுமே தெரியாது, இதை சொல்கிறது தான் ஆகிஞ்சன்யம். ஆகிஞ்சன்யத்தின் அனுசந்தானம்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி, திருப்பி திருப்பி பெருமாளே நீதான் அனுகிரகம் பண்ணணும் திருப்பி திருப்பி நினச்சின்னு இருக்கானே, அதற்கு பெயர் அனுசந்தானம். இன்னும் சொல்லப்போனால் ஆகிஞ்சன்யத்தின் நீட்டல், எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இந்த ஜீவாத்மா முடிகிற வரைக்கும் நினச்சிட்டே இருக்கிறது தான் அனுசந்தானம், அதுதான் கார்பண்யம். அடுத்தது நான் என்ற கர்வம் அழிய வேண்டும், எனக்கு யான் உரியேன் அல்லேன், இந்த வஸ்து ஒன்னடையது, நான் என்ற அகங்காரம் ஒழியணும். அதாவது தேரந்தூர் ஆண்டவர் அடிக்கடி சாதிப்பேராம், ஏய் மம என்று சொல்லாதரா, மமன்னு சொன்னால் உன்னுடைய உன் பேல அதாவது உன்னுடைய வார்த்தையிலேருந்து ஒரு அகங்காரம் துணிக்கிறது. பெருமாள் திருவடி நமக்கு பிராபியமானோன்னாக்கா முதல்ல அகங்காரத்தை ஒழிக்கணும், அகங்காரத்தையும் முதல்ல ஒழிக்கணும். அதுக்கு என்ன பண்ணுன்ட்டா நமகான்னு சொல்லுடா, நமகான்னு சொல்லு, அது பெருமாள்கிட்ட உன்னை கூட்டுன்னு போகும் அப்படின்னு தேரந்தூர் ஆண்டவன் சாதிப்பான்னு சொல்லிட்டு நாட்டேரி சுவாமி காலட்சேபம் சாதிக்கும் போது இதெல்லாம் சாதிச்சார். அதாவது மமகாரம் ஒழிந்து நமஸ்காரம் பண்ணணும், சுலபமாக சொல்லணும்னா அப்படி சொல்லிக்கலாம் நம்ம. அது மாதிரி அந்த நட கர்வம் ஒழியணும், நம்மளுத்த கர்வம் ஒழிஞ்சாதான் நாம் வேறு ஒருக்கு திருவடிக்கு ஆட்பட்டவன் என்ன நம்ம இடத்துல வரும். அப்பேற்பட்டதான எண்ணம் வரணும்னாக்கா நல்ல ஆச்சாரிய சம்பந்தம் கிடைக்கணும். அதாவது இவர் என்னை காப்பாற்ற மாட்டார், வேறொரு உபாயத்தை நான் நாடிப்போகிறேன் என்று சொல்லாமல் அடியேன் பெருமாள்கிட்ட பண்ண பிரபத்தியின் பலனாக ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்ருத்த வர்ணனும் சொன்னாலே இதெல்லாம் இருந்த கார்பண்யம் இருந்தால் பெருமாள் என்னை ரட்சிப்பான், பிரபத்தி பண்ணா ரட்சிப்பான் என்ற திடமான நம்பிக்கையோடு வேறொரு உபாயத்தை தேடி போகாமல் இவன் என்னை காப்பாற்றுவான், அவன் ஒருவனே என்னை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடே கடைசி வரைக்கும் எனக்கு ஆகிஞ்சன்யம் தான் சுவாமி இருக்குன்னு நினச்சிட்டே இருக்காளே, அதுதான் இந்த கார்பண்யம் சாய்க்கிறார். நம்மாழ்வாருக்கு ஆகிஞ்சன்யம் தான் இருக்குன்னு அவரே சாய்ச்சிருக்கார். அந்த மாதிரி அதாவது புகழன்றில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு வேறொரு உபாயத்தை தேடி நான் போகப்படுறதில்லை, என்னை ரட்சிப்பதற்கு நீ ஒருவன்தான் காரணம், புகழ் ஒன்று இல்லா, வேறு ஒரு புகழ் எனக்கும் இல்லை, நான் புகுமிடம் வேறு எங்கும் இல்லை உன் திருவடியை தவிர அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கார்பண்யம்னு இந்த சுவாமி நிர்வாகம் பண்ணுறார். இது சுவாமி தேசிகன் ஸ்ரீமந்த் ரகசத்திரிய சாரத்தில் பரிகர விபவாதிகாரம்னு ஒரு அதிகாரத்தில் ரொம்ப அழகாக எடுக்கிறார். ஆணுகூல்யச்ச சங்கல்பகா பிராதிகூல்யச்ச வர்ஜனம் சஷ்டதீதி விஸ்வாசோ கோத்ருத்த வர்ணம் ததா ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷத்விதா சரணாகதிஹி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை கொடுத்து இதனுடைய விவரங்கள் தான் சுவாமி இந்த பாசுரத்தை உகக்கும் அவை உகந்து அப்படின்னு சொன்னது ஆணுகூல்ய சங்கல்பம். உகவாது அனைத்து மொழிந்து அப்படின்ற ரெண்டு மூணு பதத்துக்கு பிராதிகூல்ய வர்ஜனம், உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து நம்மளுடைய பெருமாளுக்கு உள்ள உறவான எப்பவும் பிணைச்சுட்டு இருக்கும், அந்த மாதிரி இந்த உறவே என்னை காப்பாற்றும் என்னை மகாவிஸ்வாசத்தோடு இருக்கிறது தான் உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்து. அப்படி இவன் காப்பாற்றுவான் என்ற விசுவாசம் பிறந்த பிறகு
இந்த மகாவிஸ்வாசம் எப்படி வரும்னாக்கா, இது ஆச்சா சதாச்சாரிய கடாட்சத்தாலே சித்திக்கும்னு சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத சாய்கிறார். சதாச்சாரிய கடாட்சம் அப்படின்னாக்கா நம்ம வம்சத்துடைய ஆச்சாரியன், அவள் திருவழியிலே பிரதிபக்தி இருக்கணும். அவ என்ன சொல்லித்தரா நமக்கு, எல்லாம் பெருமாள் ரட்சிப்பார். அடியேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பையனுக்கு காலேஜ் அட்மிஷன் கிடைக்கல, அடியேன் வீட்டு கடன் ஜாஸ்தி இருக்குது, எல்லாம் ஸ்ரீமன் நாராயணன் பார்த்துப்பாண்டா, அவனை பார்த்துக்கோ, அவன் திருவடியில் எல்லாத்தையும் கொட்டு, அவன் பார்த்துப்பான்ற மகாவிஸ்வாசத்தை இந்த சதாச்சாரியர்கள் நமக்கு சொல்லித்தரான். அவளை பார்த்து பார்த்து அவள் திருவடியிலே அவன் தனி அனுசந்தாத்திரியம் பக்தி செலுத்தும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பெருமாளுடைய பெருமாள் திருவடிகளிலே மகாவிஸ்வாசம் ஏற்படுறது. இப்படியாக உறவு குணம் மிக துணிவு பெற உணர்ந்தன் சாக்கிய சுவாமி. அடுத்தது இந்த ஆத்மாவை ரட்சிப்பதற்கு யார் ரட்சகன் கேட்டால், அவன்தான் வியன் காவல் என வரித்து. அவன் ஒருவனே நமக்கு காவல்காரன், அவன் ஒருவனே நமக்கு வேலைக்காரன். இப்படி பெருமாளை ரட்சகனாக வரித்தலே கோத்ருத்து வரணும். அடுத்ததாக காற்பண்யம் சாதிச்சார். சகத்தில் ஒரு புகழ் இல்லா தவமறியேன், வேறு ருபாயம் நானேனு உன் மாயவன்றறியேன்னு சாதிச்சார். இந்த மாதிரி வேறு ஒரு உபாயம் இல்லை இந்த லோகத்தில். சகத்தில், சகத்தில்னா ஜகம், ஜகம்னா லோகம். இந்த லோகத்தில் சரணாகதி என்ற உபாயத்தை தவிர உன் திருவடியை தவிர வேறு உபாயம் எனக்கு இல்லையே, தவம் அறியேன், வேறு எனக்கும் வேறும் தெரியாது சுவாமின்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதனால் எங்கே வந்து விழுந்தேன்னா அதுதான் காற்பண்யம். எங்கே வந்து விழுந்தேர், இந்த அஞ்சு விஷயம் எங்கிட்ட இருக்குது சுவாமி, அதனாலேயே நான் கதியற்று போய் நிற்கின்ற இடமானது எங்கே இருக்குன்னா, மதுர் கச்சினகருடனாதனை நல்லடைக்கலமாய் அடைந்தேனே. இந்த கச்சிநகரில் வாசம் செய்கிறானே இந்த பெரிய பிராட்டியாரும் பிரானும் இருக்கானேப்பா, இந்த பெருந்தேவி தாயாரும் இந்த அத்திகிரிநாதனுடைய திருவடியே நான் அடைந்தேன். நகர் கருணைநாதன் சொன்னார், நகர்க்கு கருணைநாதன், நகர் கருணை அத்தி மதில் கட்சி நகர் அப்படி பதம் பிரிச்சுக்கணும். கருணைநாதன்னா கிருபா சமுத்திரம்னு அர்த்தம். நாதன் என்ன, தேவர்களுக்கெல்லாம் நாதன், தெய்வங்களுக்கெல்லாம் நாதன் ஒரு அர்த்தம். அவனுடைய திருவடியை நல்லடைக்கலமாக அடைந்தேனே. இவனோ தானே வந்து உள்ள சுவாமி தேசிகன், இவன் என்னை ரட்சிப்பான், இவனுக்கு நான் அனுகூலனாக இருப்பேன், பிராதிகூல்யம் பிராதிகூல்யத்தை வஜ்ஜனம் பண்ணிட்டேன், இவன் என்னை காப்பாற்றுவான் என் மகா விஸ்வாசத்தோடு இருக்கேன், அவனையே ரட்சகனாக வரித்தேன், எனக்கு ஒன்றுமே தெரியாது சுவாமி என்ற அஞ்சு அங்கத்தோடே பண்ண பிரபத்தி இதுதான் நல்ல அடைக்கலமாக அடைந்தேனேன்னு சொல்லி சுவாமி தேசிகனுங்க அற்புதமாக இந்த அஞ்சாவது பாசனத்தை தலைக்கட்டறியேன். ஆறாவது பாசனம் நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நம, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நம. அடைக்கலப்பத்தில் நம்ம அஞ்சு பாசனம் வரைக்கும் பார்த்துருக்கோம். நான்காவது பாசனத்தில் பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லதுன்னு சாதித்த சுவாமி தேசிகன், அஞ்சாவது பாசனத்தில் பிரபத்தியின் ஐந்து அங்கங்களான ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்திருத்வ வர்ணம், காற்பண்யம் அப்படின்னு சாதித்து ஷட்விதா சரணாகதின்னு கடைசியில் முடிக்கிறார். இப்போ இந்த ஆறாவது பாசனத்தில் என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, பிரபத்தியின் நான்கு வகைகள், எந்தெந்த விதத்திலே நாம் பிரபத்தியை பெருமாளிடத்திலே அனுஷ்டிக்கலாம் அப்படின்னு சுவாமி சத்திருவுள்ள பத்திரங்க. இங்கே இப்போது பாசுர அண்மயத்தை நம்ம ஒரு நிமிஷம் பார்ப்போம். அளவுடையார் அடைந்தார்க்கும் வதமுறையே கொண்டவர்க்கும் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் களவழிமாறவரன்ன இசைந்தவர்க்கும் காவலராம் துளவமுடி அருள்வரதர் துவக்கிலன வைத்தேனே அப்படின்றார் சுவாமி தேசிகன். இங்கே பிரபத்தியின் நான்கு வகையை சாதிக்கிறார். பிரபத்திக்கு மொத்தம் நான்கு வகைகள், அது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ஸ்வனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சாரிய நிஷ்டை, பாகவத நிஷ்டை, இப்படின்னு நான்கு வகைப்படுத்துகிறா பிரபத்தியை. இதில் பாசுரத்தில் பார்க்கும்போது அளவுடையார் அடைந்தார்க்கும் அப்படின்னு முதல் பதத்தை எடுக்கிறார் சுவாமி. அதாவது பிரபத்தியாகிய அங்கியையும் அதன் அங்கங்களையும், ஐந்து விதமான அங்கங்கள்னு சொல்லிட்டு அஞ்சாவது பாசுரத்தை நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம்.
இது எல்லாத்தையும் தாமே அறிந்து கொண்டு, அதாவது ஒரு ஜீவாத்மாவே தான் அறிந்து கொண்டு பெருமாளை சரணடைதலே இந்த அளவுடையார் அடைந்தார்க்குன்ற பதத்துக்கு அர்த்தம். அதாவது இதுதான் ஒருவரில் ஒரு பதத்தில் பெரிவா சாதிக்கிறார் சம்ஸ்கிருதத்தில். ஸ்வனிஷ்டை யாமே பெருமாளை நேரடியாக பிரவர்த்தி பண்ணுவது அப்படின்னு. ஆனால் அதுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல தெரிய வேண்டியது என்னன்னு கேட்டால், பிரபத்திக்கு உண்டான ஐந்து அங்கங்கள் என்ன, அங்கியாகிய பிரபத்தி சரணாகதி என்ன அப்படின்னு நாம் தள்ள தெளிவாக சாஸ்திரத்தின் மூலமாக தெரிஞ்சுண்டு, அதன் மூலமாய் அதிலே ஒரு நிஷ்டை ஏற்பட்டு, அந்த நிஷ்டையின் காரணமாக பெருமாளை நாம் ஆத்ம பரசமர்ப்பணம் பண்ணிக்கணும். இதுதான் ஸ்வனிஷ்டை. இது வந்து இந்த சொல்லிட்டை இப்போ பிரகிருதியில் இருக்கவா யாரும் பண்ணுறது ரொம்ப துர்லபமாக போயிடுது. நம்மாவராதிகளைப் போலே மனசை ஒருமுகப்படுத்தி ஒருங்கிணைத்து ஒடுங்கி இருந்து பெருமாளே பரதத்துவம், இதுதான் பிரபத்திக்கு அங்கம், இதுதான் அங்கி அப்படிங்கி எல்லாம் தெரிஞ்சவா இப்போ லோகத்தில் இல்லை. அப்படி இருந்தவர் சுவாமி நம்மாழ்வார். அதாவது நாள்தோறும் ஏக சிந்தையனாய் அப்படின்னர். நாள்தோறும், அதாவது நாகநிமிஷ நம்பிரான் சரணேசரன் நமக்கென்று நாள்தோறும் ஏக சிந்தையனாய் குருகூர் சடகோபன் மாறன்னு சாய்ச்சார். அதே மாதிரி சுவாமி தேசிகனும் ஒரு மதி என்பர் அப்படின்னு சாய்ச்சார். இதில் தேசிக பிரபந்தத்திலையும் தெய்வநாயகன் விஷயமாக சாதிக்கும்போது ஒரு மதி அப்படின்னா பெருமாளே பரன் அப்படின்னு நம்ம சிந்தையை ஒருநிலைப்படுத்தி ஒரு மனசில் நிஷ்டையோடு நாம் பரதம்பரம் பண்ணுவதே அந்த ஸ்வனிஷ்டை. இப்போ அதுக்கு லோகத்தில் வந்து மனுஷா இல்லை. அதனாலே அடுத்த பிரபத்தியின் அங்கமான உக்தி நிஷ்டை நம்ம பார்க்கலாம் இப்போ. அதாவது அளவுடையார் அடைந்தார்க்கும் என்ற பதத்துக்கு ஸ்வனிஷ்டையை சாதிச்சா பெரிய வாக்கியானமா, அடுத்தது உக்தி நிஷ்டை என்ற ஒரு நிஷ்டைக்கு அதன் உரையே கொண்டவர்க்கும் அப்படின்னு சாய்க்கிறார். அதன் உரை அப்படின்னா அதன் உள்பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பிரபத்திக்கு அங்கமான ஆணுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோப்தத்துவ வர்ணம், கார்பண்யம் இதெல்லாம் சொல்கிறாள் இல்லையா, இந்த அஞ்சு அங்கமும் எனக்கு தெரியாது. இது அஞ்சு அங்கம் இருக்குது பிரபத்தியாக அங்கி இருக்குது என்ற ஞானமும் எனக்கு இல்லை. ஆனால் நாம் பெருமாளிடத்தில் பிச்சை கேட்டு நின்றால் அவன் அனுகிரகம் பண்ணுவான் என்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது, அதில் எனக்கு பூர்ண பக்தியும் இருக்குது அப்படின்னு மனசில் லயிச்சுண்டு நம்மளுடைய வம்ச ஆச்சாரனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி, சேவிச்சு பிரார்த்தனை பண்ணி நாம் பிரபத்தி அனுஷ்டிக்கணும். அப்படி அனுஷ்டிக்கும்போது அவள் வந்து நமக்கு சில மந்திரங்கள் உபதேசம் பண்ணுறா. இந்த பிரபத்தி சமயத்திலேயே பிரபத்தி மந்திரங்களை ஆச்சாரியன் சொல்ல சொல்ல, யார் பிரபத்தி வந்து பண்ணிக்கிறோ, எந்த ஜீவாத்மா பண்ணிக்கிற, எந்த பக்தி எந்த பிரபன்னன் பண்ணிக்க போகிறானோ அவன் வந்து ஆச்சாரியன் சொல்ல சொல்ல இது அணு ஆவர்த்தியாய் அவரும் அதை வந்து உச்சாரணம் பண்ணணும். அந்த வாக்கியங்களை ஆச்சாரியமுக்கான மனத்தில் கிரகிச்சுண்டு உச்சாரணம் பண்ணணும். அப்போது வாக்கியங்களை தாம் உச்சரித்து எம்பெருமாண்டத்திலே ஆச்சாரியனோடே சரணாகதி பண்ணி பெருமாளுக்கு நமக்கு பரத்தை சமர்ப்பித்தலே உக்தி நிஷ்டைன்னு பெரிவா வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்படியே திருப்பி சொல்கிறேன், பிரபத்திக்கு ஆச்சாரியர்கள்ட்ட பிரார்த்திக்கும் போது எனக்கு பிரபத்தியை பற்றி ஒன்றும் தெரியாது, ஞானம் இல்லை அடியேன், ஆனால் பெருமாள் சர்வேஸ்வரன் என்னை காப்பாற்றுவான் என்ற எண்ணம் மட்டும் அடி எனக்கு இருக்குது. அவன் திருவடியிலே பூர்ண பக்தியும் இருக்குது, ஆச்சாரிய பக்தியும் இருக்குது. அதனால் இந்த ஆச்சாரியன் அடியனுக்கு பிரபத்தி பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நம்மளுடைய பிரார்த்தனையின் பேரில் நம்முடைய ஆச்சாரியர் பெருமாளிடத்திலே அந்த பிரபத்தி மந்திரங்களை நம்மளை விசேஷித்து அனுசந்திக்கும் போது நாமும் அவர் சொல்லிக் கொடுத்த அந்த முக்கிய விஷயங்களை அணு உச்சாரணம் பண்ணி பெருமாளிடத்திலே இந்த ஆத்மபரத்தை ஒப்படைக்கிறோம். இதுதான் உக்தி நிஷ்டைன்னு பெரிவாக வச்சிருக்கார். இது உக்தி நிஷ்டை வந்து ஸ்ரீமத் அகோபில மடத்தில் தான் அனுஷ்டானத்தில் இருக்குது. ஸ்ரீமத் முக்கூரவிசங்கர், ஸ்ரீமத் வில்லுவலமிசங்கர்லாம் இந்த பிரபத்தி பண்ணி வைக்கும்போது நமக்கு எப்படின்னா மந்திரங்களை தெள்ள தெளிவாக கிட்ட உட்காந்து வச்சு சொல்லி திருப்பி சொல்ல வச்சு அவனுடைய அர்த்த விசேஷங்களையும் எம்பெருமான்
இந்த ஜீவனுக்கு எப்படி ரொம்ப விசேஷித்து அனுகிரகம் பண்ணுறான், அவனுக்கு நாம் எப்படி தஞ்சமாகிறோம், நாம் எப்படி அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், பிரபத்தி அனுஷ்டித்த பிறகு எம்பெருமானிடத்தில் எவ்வளோ பிரீதியாக விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று எல்லாம் ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். அப்படி வந்து அந்த ஐசிங்கர் ரெண்டு பேரும் சொல்லி கொடுப்பான்னு அடியன் பார்த்துருக்கேன். ஸ்ரீமத் 46 மட்டம் ஐசிங்கர் பிரகிருதம் வர்த்தமான ஸ்ரீமத் ஐசிங்கரும் அதே வழியிலேயே தன் ஆச்சாரியன் வழியிலே உக்தி நிஷ்டையே எல்லாக்கும் போதித்து அதன் மூலமாகவே ஒவ்வொரு சேதனைகளையும் பெருமானிடத்தில் கொண்டு சேர்ப்பிக்கிறார். இந்த ஒரு உக்தி நிஷ்டை என்றமானது ஸ்ரீமத் அகோபில மடத்திலே ஃபாலோ பண்ணிட்டுருக்கா. இன்னி பரிதம் வேறு வங்கியாக ஃபாலோ பண்ணுறாலுக்கு அடியனுக்கு விஷயம் தெரியல. அடுத்ததான மூன்றாவதான நிலை அந்த அது பிரபத்தியின் இன்னொரு வகை என்னன்னு கேட்டாக்கா ஆச்சாரிய நிஷ்டை. அதாவது வளவுரை தந்தவன் அருளே அதன் உரையே கொண்டவர்க்கும் சொல்லி அந்த பதத்துக்கு உத்தி நிஷ்டையை சாதிச்சா பெரியவா. அடுத்தது ஆச்சார நிஷ்டை, அதான் வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும். வெறும் தவத்தோர் இல்லை, ஆச்சாரர்கள் அத்தனை பேரும் மா தவத்தோர் அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவுள்ள பத்திரங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஆச்சாரியர் எல்லா ரகசியார்த்தங்களையும் சம்பிரதாய ரகசியார்த்தங்களையும் தெரிஞ்சுண்டு ரொம்ப அவள்லாம் புண்ணியசாலிகள், தன்னுடைய ஆச்சாரத்திலே ரொம்ப காலக்ஷேபங்கள்லாம் பண்ணி வேதாந்த ஜானத்தை வளர்த்துண்டு பகவத் அனுகிரகத்தாலே ரொம்ப பிரகாசமாக இருக்கா, ரொம்ப அதிபுத்திசாலியாயும் சம்பிரதாயத்திலே ஊத்தமுடையவர்களாயும் இருந்துட்டுருக்கா. அப்படிப்பட்ட பரம பாவதர்களான ஆச்சாரியோத்தமர்கள் அவளை போய் நம் வம்சாவடி வந்த ஆச்சார்களை பிரார்த்தித்து அடியேன் எனக்காக பெருமாளிடத்திலே ஒரு விண்ணப்பம் பண்ணணும், என் ஆத்மவரத்தை அவன் சர்வேஸ்வரன் திருவடிகளே அடியன் ஒப்படைக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுறோம். அப்படி பிரார்த்தனை பண்ணும்போது ஆச்சாரியர் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டாக்கா நமக்காக பெருமாளிடத்திலே அவரே பிரார்த்திக்கிறார். நம்ம என்ன பண்ணுறோம், சங்கல்பம் சொல்லி கொடுக்குறா, சங்கல்பம் சொல்லி கொடுத்த உடனே நம்ம ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்திலே ஆச்சார நிஷ்டை தான் அனுஷ்டானத்தில் இருக்குது இன்றைக்கி. அப்போது நமக்காக அவள் பெருமாளிடத்தை கோத்திரம் திருநாமங்கள்லாம் சொல்லி இந்த ஜீவன் இந்த வம்சத்திலே பிறந்தவன் இந்த திருநாமத்தை உடையவன் தன்னுடைய ஆத்மவரத்தை தேவரிடத்திலே ஒப்படைக்க வந்திருக்கான் அடியேன், அவனுக்காக அடியேன் பிரார்த்தனை பண்ணுறேன்ட்டு பரம கிருப்பையோடே பிரார்த்தனை பண்ணி பாதுகைகள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்மளுடைய ஆத்மாவை பெருமாளிடத்தே சமர்ப்பிக்கிறார். எப்படின்னு கேட்டாக்கா இந்த ஜீவன் முடியும் போது அந்த சர்வேஸ்வரன் வந்து இந்த ஜீவனை கொண்டு கந்தமிலா பெருமமான கலங்கா பிரகர் என்று சொல்லக்கூடியதான அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே வச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்தில் இந்த அனுஷ்டானம் இருக்குது. இது நாள் பாக்கம் போன்ற ஆச்சார புருஷர்கள்லாம் இந்த இதே ரீதியிலே பரதனோடு பண்ணி வைக்கிறான் என் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இப்படி பார்க்க இந்த உக்தி நிஷ்டை ஆச்சாரிய நிஷ்டை இது ஒரு க்ஷணமாதத்தில் நம்ம கிடச்சி போகிறது. எங்கேயோ ஒருத்தன் ஃபோன் பண்ணுறான் அடியே நான் வெளியூரில் இருந்துட்டேன், நான் 3 நாள் லீவு கிடச்சி வந்திருக்க அடியே நாளைக்கு காத்தால பிரபத்தி பண்ணிக்கணும்னு முதல் நாள் சாயந்தரம் விண்ணப்பம் பண்ணுறான். ஆச்சாரியில் பரம கிருப்பையோட நாளைக்கு தீர்த்தா மாட்டுவான்னு சொல்லி கிருப்பையோடே நமக்கு பண்ணி வைக்கிறா அப்படின்னாக்கா அதாவது நமக்கு பின்னாடி கிடைக்கக்கூடிய பெரிய புருஷார்த்தமான ஸ்ரீவைகுண்ட லோகம் இருக்கே அந்தமிலா பேரன் அழிவில்லாத லோகம், இந்த ஜீவாத்மாவுக்கும் அழிவு கிடையாது. அந்த லோகத்திலே நாம் சென்று எம்பெருமானை அனுபவித்து ஆச்சாரிய கூட்டத்தினோடே நாமும் நம்முடைய பாஷ்யகாரர் சுவாமி தேசிகன் நம்ம வம்சாவழி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாகநிவச நம்பிரான நாம் அனுபவிக்கப் போகிறோம், யுகம் யுகமாக அனுபவிக்கப் போகிறோம். அப்படி பெரிய புருஷார்த்தத்துக்கு இந்த ஆச்சாரர்கள் க்ஷண மாத்திரத்திலே நமக்கு ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணி கொடுத்துட்றான்னா இவாளுடைய அந்த ஔதாரிய குணத்தை நாம் எப்படி சொல்லுவது பார்த்துருக்கா. ஆட்டோவில் வந்து இறங்கி விழிகளின் பின்பக்கம் போய் காலல் மென்று ஒரு நிமிஷம் வந்து சங்கல்பத்தை பண்ணி உள்கங்கை பிரால் பண்ணி வைக்க சங்கல்பத்தை பண்ணிட்டு தீர்த்த கோட்டி ஆன உடனே ஆச்சாரியர் நமக்கு வந்து ஒரு சமாசனமோ இல்லை ஒரு சரணாகதியோ பண்ணி வைக்கிறான்னாக்கா ஒரு நிமிஷத்துலேயே பண்ணி வைக்கிறான்னாக்கா இது வந்து இந்த பெருமாள் சர்வேஸ்வரன் அவளை நியமிச்சிருக்கார். அவளும் பரம கிருபையோடே நமக்கும் இந்த ஜீவனை வீணடிக்கக்கூடாது, இது பெருமாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கினுடைய நமக்கள் வந்து அவள் வந்து ரொம்ப அனுகிரகத்தோட இந்த பரநியாசத்தை பண்ணி வைக்கிறாள். அப்படின்னா பெருமாள் எவ்வளோ எப்பளை கிருபை பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். ஒரு நிமிஷம் இன்றைக்கி முடியாது நாளைக்குவா நாளைக்குவான்னு சொல்லலாம், ஆனால்
அவா இப்போ விட்டான், இவன் திரும்பி வரமாட்டான், ஜீவன் வீணா போயிடும், பெருமாளை வஸ்து பெருமாள்கிட்ட நாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு அதுவே சம்பிரதாய கைங்கரியமாகவும் பிரதான கைங்கரியமாகவும் எடுத்துக்கொண்டு இந்த ஆச்சாரியர்கள் பரம கிருபையோடே நமக்கு இந்த ஒரு அனுஷ்டானத்தை பண்ணி வைக்கிறார். அவளுக்கு நம் தன்யவாதங்கள் நம் சீயம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த இடத்துல. அப்படி இந்த மூன்று விதமான நிஷ்டை சாதிக்கப்பட்டது. இங்கே பிரபத்தியின் அங்கமான நாலு வகைகள் சாதித்தார். ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, அப்புறம் ஆச்சாரிய நிஷ்டை. அதாவது இன்னும் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம எவ்வளோ கீழ்ப்பட்டவாக இருந்தாலும் அனுஷ்டானத்தில் நமக்கு கிருப்பையோடு இவர்கள் பண்ணி வைக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு திடீர்னு வரும் அவருக்கு 75 வயசு ஆகிடுத்து, ஆனால் எங்கே உத்தியோகத்திறந்தேர் ஆச்சாரம் கிட்டவே வரவே இல்லை. இப்போ திடீர்னு ஏதோ கொஞ்சம் உடம்பு திரும்பி முடியாமல் போயிட்டு தடியேன்னு பரமபதிச்சிருவான்னு டாக்டர்கள் சொல்கிறா. அதனால் இது கோத்திரம், இதுதான் அவருடைய வம்சம், இவர் திருநாமம்னு சொல்லி ஃபோனில் சொல்கிற ஆச்சாரியாள்கிட்ட சில சமயங்களில் சிஷ்யவர்க்கங்கள் அதை கேட்டு நடியேன்னு ஏதோ ஆபத்பரநியாசம் பண்ணணும் போல இருக்கே, வா கொஞ்சம் முடியாமல் இருக்கிறான்னு சொன்ன ஆச்சாரியனும் பரம கிருபையோடு அப்பொழுதே பெருமாள்கிட்ட போய் இந்த ஜீவனை காப்பாற்றி ரக்ஷி எம்பெருமானேன்னு அந்த ஜீவன் இவர் எதிர்க்கன் எல்லாமே சேவிக்காது இருக்கும்போதே கிருப்பையோடு இவர்கள் பெருமாளிடத்தை ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறார்கள் அப்படின்னாக்கா, அவருடைய ஔதாரிய குணத்தை நாம் எப்படி சொல்லுவது? எங்கேயோ இருக்கான் சிஷ்யன், ஆனால் எனக்கு பண்ணி வைன்னுட்டு அவன் கேட்கலை, அவனுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாரும் கேட்குறா. அதாவது ஆழ்வார் சாதிச்சார், கூடி கூடி உற்றாகள் இருந்து குற்றம் நிற்க நற்றங்கள் பறைந்துன்னர். அதாவது அவர் இருக்கிற வரைக்கும் வெசுன் இருப்பா, அவன் வந்து மறிக்க போகிறான்னு தெரிஞ்சவன் அவனை பற்றி நல்லதாக சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம் அப்படின்னு பெரியாழ்வார் சாதிக்கிறார் ஆசைவா தசகத்தில். அந்த மாதிரி இவனுக்கு ஒரு நல்லது பண்ணணும்ட்டு அவனுடைய பந்துக்கள் அனைத்தும் ஆச்சாரிட்ட ஒரு பிரார்த்தனையின் பண்ண பேரில் இவா அந்த ஜீவனையும் பெருமாளுடைய ஒப்படைக்கிற பொறுப்பை இந்த ஆச்சாரியர் ஏற்றுன்னுருக்கான். அடுத்தது அடுத்த பதியில் பார்க்கலாம். அடியன் இப்போ மூன்று விதமான நிஷ்டை நம்ம பார்த்தோம். சொனிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை. சொனிஷ்டையிலே நாமே பெருமான பிரார்த்தனை பண்ணி சரணடைகிறது. உக்தி நிஷ்டையிலே மந்திரங்களை ஆச்சாரியால் சொல்ல சொல்ல நாம் அணு உச்சாரணம் பண்ணி நம்முடைய ஆத்மாவை சமர்ப்பிக்கிறது. மூணாவது நமக்கோசரம் நம் பிரார்த்தனையின் பேர் ஆச்சாரியன் நமக்காக பெருமாட்ட பிரார்த்தனை பண்ணி நம்முடைய ஆத்மாவை ஒப்படைக்கிறது. இதுதான் ஆச்சார நிஷ்டை. அடுத்தது பாகவத நிஷ்டைன்னு ஒன்று சாதிக்கிறா பிரிவா. அந்த பதத்தை பார்க்க, களவழிவாரவர் என்ன இசைந்தவர்க்கும் அப்படின்னர். இசைந்தவர் அதாவது பூர்ணமான அதிகாரியாக இருக்கணும். அவா யார் இந்த பாகவத நிஷ்டை பண்ணி வைக்கிறாளோ சிறந்த அனுஷ்டாதாவாக ஆச்சாரசீலராக பூர்ண வேதாத்தியனம் பண்ணி பூர்ண அதிகாரியாக காலக்ஷேபாதிகள் பண்ணியிருக்கிறவாளாக உள்ள பரம பாகவதர் ஒருத்தர் நமக்காக பெருமாளை பிரார்த்தனை பண்ணி ஒரு சரணாகதி அனுஷ்டிச்சா அப்படின்னாக்கா, அவளுடைய சரணாகதியே நாம் அடங்கி போகிறோம். எப்படின்னா, இந்த ஒரு விதமான சரணாகதிக்கும் பெருமாள் இந்த ஜீவனை ரட்சிக்கிறான் அப்படின்ட்டு சாஸ்திரம் சொல்கிறது. ஸ்வநிஷ்டை, உக்தி நிஷ்டை, ஆச்சார நிஷ்டை, பாகவத நிஷ்டை. அதாவது நமக்கு செய்து வைக்க வேண்டிய களவழிவார் இவர் என்ன? இந்த ஜீவாத்மா, ஜீவாத்மாவை நாம் திருடக்கூடாது, அபகரிக்கக்கூடாது. ஏன்னா இது பெருமாளை சேர்ந்த வஸ்து. அதனால்தான் நம்ம இந்த கோப்துத்த வர்ணத்தை சாதிக்கும்போது இந்த வஸ்துவை அவனிடத்தே காப்பாளனாக நியமிக்க வேண்டும், அவனிடத்தே ஒப்படைக்க வேண்டும்னு பார்த்தோம் நம்ம. ஆனால் சில பேருக்கு களவு கொண்டு போகிறதுன்னு ஒரு எண்ணம் உண்டு. இந்த ஆத்மாவை அபகரிக்கக்கூடாது, இது இவருடைய பெருமாளுடைய வஸ்துன்ற ஸ்திதி, வஸ்து என் பெருமாளுடைய வஸ்து என்ற ஒரு நினைப்பு இருந்துருக்கணும் அவளுக்கு. அதாவது சுவாமி தேசிகனோட வாக்கில் சொன்னாக்கா, எனக்கு யான் உரியேன் அல்லேன்னு சாதிச்சார் தேசிக பிரபந்தத்தில். எனக்கு யான் உரியேன் அல்லேன் அப்படின்னு சாய்க்கிறார். இன்னும் சாய்ச்சார், எனதென்பதும் யான் என்பதுமின்றி தனதன்று தன்னையும் காணாது அப்படின்னர். எனது என்பது ஒரு விஷயம் கிடையாது, யான் என்பது விஷயமே கிடையாது, தனது என்ற ஒரு விஷயமும் கிடையாது அப்படி சாய்கிறார் சுவாமி தேசிகன். அதாவது எல்லா ஜீவாத்மாவும் எல்லா சேத்தனா சேத்தனங்களும் பெருமாளுக்கு அடிமைப்பட்டது அப்படின்னு சாய்கிறார். நம்ப நீ என்ற பதமே கிடையாது, எம்பெருமான் என்ற பதம் மட்டும் இருக்கு, அவன் பதத்துக்கீடே இந்த ஜீவர்கள் சேத்தன அச்சேத்தன வஸ்துகள் எல்லாம் அடக்கம் அப்படின்னு சாய்கிறதுக்கு தான் சொல்கிறார். அதாவது
எனக்கு யான் எனது என்ற மகங்காரம் இருக்கவே கூடாதுன்னு சாய்கிறார் அந்த இடத்துல. அதனால களவு, இந்த ஆத்மாவை களவு கொண்டு போறவர்கள் கொண்டு போக முடியாது. ஏனென்றால் இது பெருமாளுடைய வஸ்து, அவன் ஒருவனே இதை ரட்சிக்க கடவன்னு சொல்றதுக்கு தான் சாதிச்சாருங்க. களவழிவார் எமரன்ன இசைந்தவர் சாதிச்சாச்சு. ஏற்கனவே அவர் தான் இசைந்தவர் தான் இங்க பாகவத நிஷ்டைக்கு பெரிவா உதாரணம் காட்டுற அந்த இடத்துல. அடுத்தது பார்த்தாக்கா காவலராம்னு சாதிச்ச ஒரு பதத்தை எடுத்து, எதற்கு காவலர் அப்படின்னு கேட்டாக்கா இந்த பாசுர பிரயோகத்தில் ஒரு அன்வயம் பண்ணிக்கணும் நம்ம. அளவுடையார் அடைந்தார்க்கும்னு மக்கார மெய்யெழுத்து வருது, அதன் உரையே கொண்டவர்க்கும்னு ஒரு மெய்யெழுத்து வருது, வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து வருது. அடுத்தது பாகவத நிஷ்டைக்கு களவழிவாரவரன் இசைந்தவர்க்கும் அப்படின்னு ஒரு மெய்யெழுத்து வருது கடைசியில். இந்த நான்கு விதமான மெய்யெழுத்து போகிற இவர்க்கும் அவர்க்கும் இவர்க்கும்னு போட்டு வர்றார். இவா எல்லாருக்கும் காவலராம்னு ஒரு பதம் சாய்ச்சார். இவா எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவர், அதாவது நான்கு விதமான பிரபத்தி அனுஷ்டிக்கிறார். இதை ஒரு விதமான பிரபத்தி அனுஷ்டித்தாலே பெருமான் நமக்கு சரண் கொடுத்துட்றான். அதான் சாய்ச்சி எப்படி இந்த பாசுரத்தை அன்மயப்படுத்திக்கணும் அப்படின்னாக்கா, அளவடையாரடைந்தார்க்கும் காவலராம், அதன் உரையை கொண்டவர்க்கும் காவலராம், வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மாதவத்தோர்க்கும் காவலராம், களவழிவாரவரன் இசைந்தவர்க்கும் காவலராம். நான்கு விதமான பிரபத்தி அனுஷ்டிக்கிறாளே, இதை ஒரு பிரபத்தி அனுஷ்டித்தவாளுக்கு இவர் இவன் காவலன். இப்படிப்பட்ட லோகத்துக்கு காவலனாய் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றக்கூடிய பெரும் காவலனாய் இருக்கக்கூடியவர் அவர் யாருன்னு கேட்டால் அவர்தான் வரதர் அப்படின்னர் சுவாமி தேசிகன். அவர் வரதர் மட்டுமில்லை அருள்வரதர்னு சாதித்தார். அருள்வரதர் மட்டுமில்லை சுவாமி, துளவமுடி அருள்வரதர் அப்படின்னு சாதித்தார். இன்னும் ஒருபடி மேலே போனாக்கா அவர்தான் காவலராம், அவர் யாருன்னு கேட்டால் துளவமுடி அருள்வரதர் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. இந்த துளவமுடி அருள்வரதர்னால் என்ன? துளவம்னா திருத்துழாவை சாதிக்கிறீங்க, முடி அருள்வரதர்னா சிரசிலே சாதிச்சுருக்கார். எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த திருத்துழாயை சாத்தின்றிருக்கிற அருள்வரதர் நிலையிலை, அதாவது துவக்கில் எனை வைத்தேனே கொண்டு அவள் திருவிழியில் என்னை வச்சுட்டேன் அப்படின்னு சாய்க்கிறார். திருத்துழாயே இந்த பாசுரத்தை எடுத்தார் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த திருத்துழாய் ரொம்ப விசேஷமானது, நம்மாழ்வாருக்கு பிடிக்கும்ன்ட்டு பெருமாளுக்கு தெரியுமா? இங்கே ஒரு ஆழ்வார் பாசுரத்தை சொன்னாதான் இந்த துளவமுடி அருள்வரதற்கு நான் கரெக்டாக வியாக்கியான மனசில் பிரதிஷ்டை ஆகும். அதாவது தோளில மேலும் நன்மார்பின் மேலும் சுடருமுடி மேலும் தாளினை மேலும் புனைந்த தன்னந்துடாய் உடையம்மான் அப்படின்னர். அதாவது பெருமாள் சுவாமி நம்மாழ்வார்க்கு திருத்துழாய் பிடிக்கும், பெருமாள் தான் தகப்பனான்னு வச்சுப்போம், சுவாமி நம்மாழ்வார் குழந்தைன்னு வச்சுப்போம். ஒரு அப்பாவை நோக்கி குழந்தை தவழ்ந்துட்டு வருது, நம்மாழ்வார் என்ற குழந்தை பெரிய பரமபுருஷனான பெருமாளை நோக்கி வருந்து, ஆனால் நம்மாழ்வாருக்கு திருத்துழாய் பிடிக்கும்னு அவர் பாசுரத்திலே நமக்கு தெரியுது. எப்படின்னா பெருமாளுக்கும் திருத்துழாய் பிடிக்கும், அவள் பாட்டு பெருமாள் திருத்துழாய் சாத்தின்னு இருக்க நம்மாழ்வார் நம்புறார். ஒரு குழந்தை ஓடி வரும்போது அப்பா காலை கட்டின்னு ஏந்திருக்கும். அப்போது முதல்ல குழந்தை திருவடியை தொடர்ந்து வந்து வந்த உடனே பார்த்தா திருவடியை, பெருமாள் திருவடியை அந்த நம்மாழ்வார் என்ற குழந்தை பார்க்கறது, பார்க்கும்போது அடடா என்ன இந்த பெருமாளுக்கு திருத்துழா பிடிக்குமே, திருவடி மேலே திருத்துழா இல்லையே அப்படின்னு நேர். தாளின மேலும் புடந்த தன்னந்துழாய் உடையம்மான்னு போட்டார். தாளினை மேலும் புடந்த தன்னந்துழாயுடையம்மான்னு ரொம்ப அழகாக சாகிறார் அங்கே. அடுத்தது பார்த்தார், ஒரு குழந்தைய குனிஞ்சு அப்பா எடுக்கிறார். அப்பா எடுத்த உடனே இப்படி கைக்கு தலைக்கு மேலே தூக்கி குழந்தைய பார்க்குறேன். பார்க்கும்போது பார்த்தா சிறுசிலே திருத்துழாய் இருந்தால் தான் நம்மாழ்வாக்கு திருப்தி. பார்த்தர் அதாவது தோழிலமை நன்மார்பில் மேலும் சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி சுடருமுடி மேலும் அப்படின்னர். சுடருமுடி மேலும் திருத்துழா வச்சுருக்கான், அதுதான் இங்கே துளவமுடி அருள்வரதர் அப்படின்னு பார்த்தார். அது மட்டுமா, தலைக்கு மேலே குழந்தையை தூக்கின அப்பா என்ன பண்ணுவார், குழந்தைய திருமார்புக்கு மேலே இறக்குவார். அடுத்தது இறக்க உடனே பார்த்தா அந்த குழந்தை பார்க்கல, தோழிலே திருத்துழா இல்லையே அப்படின்னு நினச்சிட போகிறதுன்ட்டு பெருமாள் தோழில மேலும்னு திருத்துழா சாத்தினாராம். அடுத்தது பார்த்தார், மார்பிளை எடுக்கி அணைச்சிக்கிறார் பாசத்தோடு. அணைச்சிக்கும் போது பார்த்தா திருமார்பிளை திருத்துழா இல்லையே நினச்சிட போகிறதேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை நினைக்க போகிறதேன்னு சொல்லிட்டு, தோழில மேலும் நன்மார்பில் மேலும்
சுடர் மூடி மேலும் மூன்று இடத்த சாத்தினர். அப்புறம் பார்த்தார் குழந்தை இறக்கி விட்டா திருவடி இறந்தா நடந்து போகும்போது தாளின மேலும் புழந்த தன்னந்துடாய் உடையம்மான் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது திருத்துழாய்க்கு இந்த திருத்துழாயை சாத்தின்னு இருக்கிற துளவமுடி அருள் வரதர் எப்படி நம்மாழ்வார் அனுபவிச்சாரோ அதே ரீதியிலே சுவாமி தேசிகனும் இங்கே திருத்துழாய சாத்தின்றிருக்கு அருள் வரதர் துவக்கில் எனை வைத்தேனே, எனையாகிய சுவாமி தேசிகன் எனையாகிய இந்த ஜீவாத்மாவை நான் அவர் திருவடிகளே வைத்தேனேன்ட்டு இங்கே வந்து பாசுரத்தை அன்வயப்படுத்துகிறார். இப்போ நாம் இந்த பாசுரத்தை பார்த்த முக்கிய விஷயங்களானது பிரபத்திக்கு நான்கு வகைகள், பிரபத்தியின் நான்கு வகைகளை பார்த்தோம். ஒன்று அளவுடையார் அடைந்தார்க்கும் சுனிஷ்டை, அதன் உரையே கொண்டவர்க்கும் உக்தி நிஷ்டை, வளவுரை தந்தவன் அருளே மன்னிய மா தவத்தோர்க்கும்ன்றது ஆச்சார நிஷ்டை சாதிச்சர். அடுத்தது களவழிவார் யமரென்ன இசைந்தவர்க்கும் ஆகிய பாகவத நிஷ்டை. இவா இதை எது ஒன்று அனுஷ்டிச்சாலும் இவர் காவலராம். எவர் காவலராம்னு கேட்டால் திருத்துழா சாத்தின்றிருக்கிற தொழவமுடி பரம கிருபாலுவான அனுகிரகசீலராக இருக்கக்கூடிய அருள்வரதர் இவர் வந்து காவலராயிருக்கார். இப்படி காவலராக இருக்கக்கூடியவருடைய திருவடியிலே என்னை வைத்தேனே என்று சுவாமி தேசிகன் இந்த பாசுரத்தை திருவுள்ளப்பத்தர். அடுத்த பாசுரத்தை நாம் நாளைக்கு சேர்க்கலாம். அடியன் தாசன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாரிடே சிவதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.